ஒவ்வொன்றும் எங்கள் கிளியரிங் பார்க்க கேட்குறது முக்கிய கம்மிட்டி நான் அங்கே ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பைரஸ் ஆஃப் கரீபியன் ஃபைவ் டெட் மெண்டல் நோட்டியல்ஸ் படத்தை வந்து பார்த்து நிறைய வாட்ச் பண்ணுங்க. குட்டி ஜாக்ஸ்பரோ டீனேஜ் ஜாக்ஸ்பரோக்காகவே நீங்கள் இந்த படம் முழுக்கவே பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொலமாக இருக்கும் அந்த சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் தான் எப்படி நம்ம ஜாக்ஸ்பரோ கிட்ட இந்த காம்பஸ் கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் சாதா ஜாக்ஸ்பரோ கேப்டன் ஜாக்ஸ்பரோவாக மாறினான்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அந்த சீக்வன்ஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு டீனேஜராக விக்கெட் வென்ச்சன் சொல்லப்படுற அந்த ஷிப்பில் தான் ஜாக்ஸ்பரோ வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போதைக்கு பைரஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்காக கிளம்பினவன் தான் ஆர்மண்டோ சாலசார். ஸ்பானிஷ் நேவி ஃப்ளீட் வச்சிருக்கவன். ஸோ இந்த சமயத்தில் அந்த பைரட்ஸுக்கும் ஸ்பானிஷ் நேவி ஃப்ளீட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஷிப்பையுமே புதைச்சு தள்ளின சாலசார் விக்கெட் பெஞ்ச் மட்டும் மிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த விக்கெட் பெஞ்சோட கடைசி கேப்டன் அவர்கிட்ட இருக்க அந்த காம்பஸை நம்ம ஜாக்ஸ்பரோ கிட்ட கொடுத்து அந்த காம்பஸோட ட்ரஸ்ட் அண்ட் ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கைமாற்றி விட்டுருப்பாரு. ஸோ ஒருத்தர் இறந்தால் தான் டெக்னிக்கலாக அந்த காம்பஸை கைமாற்றி விட முடியும் போல. அண்ட் கைமாற்றி கொடுக்கும்போது நீ என்ன வேணாச்சும் பண்ணிக்க, ஆனால் இந்த காம்பஸுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி தான் கொடுப்பாரு. துரோகம் இன் மீன்ஸ் ஒரு ரம்முக்காக இதை வித்துராதரா அப்படின்னு சொல்லி இது கொடுப்பாரு. அதை தான் கடைசியில் கேப்டன் ஜாக்ஸ்பரோவும் பண்ணி இதை கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலாக நீங்கள் இந்த காம்பஸுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இந்த காம்பஸோட ஆரிஜினாக நான் மேபி தனியாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த காம்பஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அதாவது உங்கள் மனசு எதை அதிகமாக தேடுதோ, எந்த ஒரு விஷயத்த அதிகமாக டிசைர் பண்ணுதோ, அதுக்கான வழியை இந்த காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அந்த வகையில் இப்போதைக்கு இந்த ஷிப்போட கேப்டனாக மாறணும். அது மட்டும் இல்லாமல் சாலசாரோட பிடியிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த காம்பஸை ஓப்பன் பண்ண அந்த காம்பஸ் டேரெக்டாக டெவில்ஸ் ட்ரையாங்கிளை காட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் சாலசாரை மாட்டி விட்டு எப்படியோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே தேசிக்க போயிடுவாங்க. அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ளே போன அந்த சாலசார் மொத்த கப்பலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த கூரான கற்கள் மூலமா இடிச்சு நொறுக்கப்படும். அந்த கப்பலை வெடிச்சு சதுர தண்ணிக்குள்ள விழுந்தவங்க எல்லாருமே ஆன்மாவா ஃபேண்டம்ஸா மாறிடுவாங்க. அண்ட் அவங்கள அங்க இருக்கக்கூடிய டெவில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ற மாதிரி இந்த சீக்வன்ஸ்ல உங்களால பார்க்க முடியும். அதாவது பின்னாடி அந்த ரத்தக்கார மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே டெவிலோட ஆன்மாக்கள். நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், அதுதான் நம்ம சாலசாருக்கு உயிர் கொடுத்து திரும்ப ஆன்மாவே அவனை உயிர்ப்பிக்குது. இவங்களால தண்ணிக்குள்ள மட்டும் தான் வாழ முடியும், தரையில கால் வைக்கவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களால அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் இருந்து வெளியில வரவும் முடியாது. அதாவது டெவில்ஸ் ட்ரையாங்கிள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சிறை மாதிரி ஆக்ட் ஆகுது. இது ஜாக்ஸ்பரோட டீனேஜ் வயசுல தான் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 40 இயர்ஸ் கழிச்சு இந்த பக்கம் நம்ம ஜாக்ஸ்பரோ பார்த்தீங்கன்னா அந்த காம்பஸை வித்துடுவாரு. விற்க கூட மாட்டாருங்க, எனக்கு அந்த காம்பஸ் வச்சு ஒரு ரம்ம கொடுறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு துரோகம் பண்ணிடுவாரு. அந்த சமயத்தில் அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் உடஞ்சி இந்த பக்கம் நம்ம சாலசார் ஜாக்ஸ்பரோ துரத்திட்டு வர மாதிரி இருக்கும். இந்த கதை படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே புரிஞ்சிருந்தாலும் ஒரு கேள்வி எழுப்பதான் செய்யுது, இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிளை கண்ட்ரோல் பண்ணுறது காம்பஸா? காம்பஸை கொடுத்தனால எப்படி டெவில்ஸ் ட்ரையாங்கிள் உடஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வி திரும்ப அந்த படம் பார்க்கும்போது எனக்கு உருவாச்சுங்க. இந்த கேள்வியை நிறைய பேர் படத்தோட ஃப்ளோவில் மறந்துருப்பீங்க. பட் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாபம் எப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது? எதுக்கு ஜாக்ஸ்பரோவுக்கு அந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிளை இந்த காம்பஸ் காட்டிச்சு? ஜாக்ஸ்பரோ சப்போஸ் சூழ போய் மாட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. ஸோ இதுக்கான பதிலை முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரிசன் மாதிரி ஆக்ட் ஆகுது, கிட்டத்தட்ட சிறைசாலை மாதிரி. இது வரைக்கும் யாருமே அந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ள போனது கிடையாது. ஏன்னா அந்த சைலஸ் மத்தியில் கடலில் வணிகம் பண்ணுறவங்க மத்தியில் இந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிளே ஒரு சாபம் பிடிச்ச இடம், அதுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் டெக்னிக்கலாக அந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ள யாரும் போனது இல்லைங்கிற மாதிரி தான் படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே இந்த ஸ்பானிஷ் ஃப்ளீட் இருக்காங்களே அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஸோ சைலஸ் மத்தியில் இது ஒரு மித்தா தான் இருக்குது, இது ஒரு கட்டுக்கதையாக தான் சுற்றிட்டு இருக்கு, டெபிள்ஸ் ட்ரையாங்கிள்னா ஒரு மண்ணும் கிடையாது, இது ஒரு ஃபிக்ஷனாக தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும். பைரட்ஸோட வழிமுறையவே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளீட். அதில் முக்கியமாக இப்போதைக்கு அந்த ஜென்ரலாக இருக்க சாலசார் டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ள போகிற அந்த விஷயத்தை கூட பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்னா அந்த ஷிப்பை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் எல்லா விஷயங்களுமே மாற்றி அமைச்சிட்டு இருப்பாரு. இந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிளை அவர் நம்பி இருந்தா அவங்க மற்றவங்க எல்லாருமே கடலில் குச்சி தப்பிச்சிருக்கலாம், அப்படி எதுவுமே பண்ணலை. அவங்க அந்த ஷிப்புக்குள்ளேயே இருந்தாங்க, ஷிப்போடையே போய் டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இவங்க தான் நினைக்கிறேன் டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ளே போய் மாட்டி இறந்த முதல் கேரக்டர்ஸ் இவங்களாக தான் இருக்கணும். மாற்றுறது முக்கியம் இல்லை, மாட்டி இறக்கணும். அந்த வகையில் இவங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் இறந்து தண்ணிக்கடியில் விழுந்துருவாங்க. விழுந்த உடனே சாபத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. என்ன சாபம் கிளியராக தெரியலனாலும் இந்த ஷாட்டில் உங்களுக்கு பார்த்தா புரியும் நம்புகிறேன். பின்னாடி ஏகப்பட்ட அந்த ரத்த கர மாதிரியான சில இதில் அந்த புகமூட்டங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா சைலஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ விச் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இறந்து போனவங்க எல்லாரையுமே டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் பாசிபிளி கன்சியூம் பண்ணியிருக்கலாம். அதுதான் இப்போதைக்கு சாலசாரை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட திரும்ப கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மொத்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிளுமே ஒரு சிறை மாதிரி ஆக்ட் ஆகிற அந்த சமயத்தில் மொதல் இவங்க வந்திருக்காங்களே இவங்களால் உள்ளிருந்து வெளியில் போக முடியல. இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, இவங்க தான் பாசிபிளி அங்கே இருக்க மற்ற டெபிள்ஸால் ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் அவங்களால அந்த டெபிள்ஸ் ட்ரையாங்கிலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய சைலஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் மாட்டிருக்க மாதிரி கதெல்லாம் இருக்குது. அண்ட் உள்ள வரவங்களோட அந்த ஷிப்பை சாலசாரோட அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடிச்சு கொண்டு ஒரே ஒருத்தங்களை மட்டும் விட்டு வச்சுட்டு போகுமா? உள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த சாலசார் மீது இருக்க அந்த பயத்தை உலகத்துக்கு விதைக்கிறதுக்காக ஒரே ஒருத்தனை மட்டும் உயிரோடு விடுவாங்களாம். ஆனால் செத்து போனவங்களால கதை சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷிப்போட வந்து மாட்டிக்கிறவங்கள ஒரே ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட வெளில போவான். அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சுங்க. பட் டெக்னிக்கலாக இப்போ வரைக்குமே சாலசாரால் வெளியில் வர முடியல.
பட் இந்த ரம்முக்காக இந்த காம்பசை ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் உடஞ்சு சாலசார் ஃப்ரீ ஆயிடுவாரு. ஐ மீன் பார்ஷியலாக தான் அந்த கர்ஸ் உடையுது. ஸோ இப்போதைக்கு சாலசார் ஸ்டில் அந்த பேயாக தான் இருக்காரு, ஃபேண்டமாக தான் இருக்காரு. பட் அவரை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் மட்டும் உடஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிளுக்கும் காம்பஸ்க்கு ஏதாவது லிங்க் இருக்குமா நீங்கள் கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. முதல்ல அந்த காம்பஸோட வழிமுறைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படத்துலேயே அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தினா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரம்முக்காக விற்கப்பட்ட அந்த காம்பஸை ஷான்சான் சொல்லப்படுற ஒரு ப்ரீஸ்டஸ் ஒரு விச்சை வந்து பார்த்தினா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காம்பஸ் எடுக்கிறதுக்காக நம்ம பார்போசா வந்து ஷான்சா கூட பேசிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் ஷான்சா சொல்ற விஷயத்தை கேளுங்க. Jack held the compass which points you to the thing you desire most, but betray the compass and it releases your greatest fear. இந்த காம்பஸை கையில் நீ ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா உனக்கு மனசில் என்னென்ன விஷயங்கள் தோணுதோ அது இருக்க இடத்த இந்த காம்பஸ் காட்டும். பட் அதுவே இதை நீ பிட்ரே பண்ணிட்டா உனக்குள்ளே இருக்க அந்த பயத்தை இந்த காம்பஸ் வெளிவிட்டுரும். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை இந்த காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட கொண்டு வந்துடும். அவர் மோர் லைக் அந்த பயத்தை தூண்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. அந்த வகையில் நம்ம ஜாக் ஸ்பாரோவுக்கு ரெண்டு விஷயத்து மேலே பயம் அதிகம். ஒன்று ஆப்வியஸாக சாலசார், ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம ஜாக் ஸ்பாரோ யங்கர் ஏஜாராக இருப்பார், டீனேஜாக இருப்பார். அவர் கண் முன்னாடியே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பைரேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாலசார் தேடி தேடி கொண்டாரு. அந்த சமயத்தில் நம்ம டீனேஜராக இருந்த ஜாக் ஸ்பாரோவும் ஒரு பைரேட் தானே, எங்கே தண்ணியை கொண்டுட்டு போனோம், இவர் என்ன ரொம்ப கொடூரமானவனாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக ஜாக் ஸ்பாரோவுக்கு இருந்திருக்க தான் செய்யணும். அந்த பயம் காலப்போக்கில் இன்னும் அவர் மனசுக்குள்ள அடியாளத்தில் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ டெக்னிக்கில் சாலசார் மேலே நம்ம ஜாக் ஸ்பாரோவுக்கு பயம் இருந்திருக்கலாம். அதன் வகையில் கூட பாசிபிளி இப்போதைக்கு சாலசார் அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் மாட்டியிருக்கான். இந்த காம்பஸை பிட்ரே பண்ண உடனே காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பாரோ அடி ஆழத்தில் அடி மனசில் ஒளிஞ்சிருக்க அந்த பயமான சாலசாரை அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அந்த பிரிசன் வந்து வெளிவிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். படத்துலேயுமே அதை தான் இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன், பட் அது தெளிவாக கன்வே ஆகல. ஸோ சாலசார் வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் ட்ரையாங்கிள் மாட்டியிருக்காரு. ஜாக் ஸ்பாரோ அடி ஆழ மனசுக்குள்ளே இந்த மாதிரி சாலசார் பற்றின ஒரு பயம் இருக்குது, நான் பல பைரட்ஸை கொண்டு இருக்கேன். ஸோ அதனால் டெவில்ஸ் ட்ரையாங்கிளை உடச்சி இப்போதைக்கு சாலசாரை இந்த காம்பஸ் வெளிவிட்டிருக்கேன். காம்பஸுக்கும் அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிளுக்கும் சம்மதம் இல்லை, பட் அந்த பயத்தை இப்போதைக்கு வெளிவிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இந்த காம்பஸ் லாயர் மாதிரி ஆக்ட் ஆகி சாலசாரை அந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அந்த பிரிசன்லேருந்து பெயில் எடுத்திருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி ஜாக் ஸ்பாரோவுக்கு இந்த சாலசார் பற்றிலாம் பயம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு பயம் அவர் அடி ஆழத்தில் இருக்குது, அதுதான் சாவு. நம்ம ஜாக் ஸ்பாரோவுக்கு டெத்துனா ரொம்ப பயம். அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஸ்பாரோ எப்போதுமே ஏங்குற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ரீடம். எப்போதுமே ஃப்ரீ சுதந்திர பறவையாக இருக்கணும், அதனால தான் பேர்லேயே ஸ்பாரோ வச்சிருக்காரு. ஹீ வாண்ட் டு பி ஃப்ரீ அண்ட் அலைவ், அவ்வளோதான் ஜாக் ஸ்பாரோவுக்கு தேவை. இந்த பிளாக் பேர்ல் படத்துலேயே அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், அந்த கப்பல் போல் அந்த பிளாக் பேர்ல் போல் நானும் ஃப்ரீடமாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எப்போதுமே அந்த ஃப்ரீடமாக தான் நம்ம ஜாக் ஸ்பாரோ இயங்குறாரு. அவருடைய மிகப்பெரிய ஆசை ஒரு ஷிப்போட கேப்டனாக இருக்கணும் தான், பட் அதையுமே தாண்டி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே மாட்டிக்காத ஃப்ரீயான ஒரு பறவை போல் தான் இருக்கணுங்கிறது தான் இவருடைய உண்மையான ஆசையாகவே இருக்குது. இதனால தான் டேவிட் ஜோன்ஸ் கூட அவர் ஒரு கான்ட்ராக்டே போட்டிருப்பாருங்க, லைக் 13 வருஷம் என்னை வந்து கேப்டனாக நீ மாற்றினேன்னா ஓகே நான் 100 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யாமல் வந்திருப்பார்ல. ஏன்னா யார்கிட்டையுமே அவர் கட்டுப்பட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. டேவிட் ஜோன்ஸோட ஹார்ட்டை கில் பண்ணி இம்மோர்டாலிட்டி அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரி அவர் மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிபேட்டே ஓடிட்டு இருக்கும். கில் பண்ற சிச்சுவேஷனுக்கு வந்திருந்தாலும் அவர் ஹார்ட்டை கொண்டு இருக்க மாட்டார். காரணம், யாரெல்லாம் இந்த ஹார்ட்டை கில் பண்றாலும் அவ எல்லாமே ஃபிளைங் டச்மனோட கேப்டனாக மாறிடுவான். கேப்டன் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் காலம் முழுக்கவும் ஃப்ளைங் டச்மேனோட கேப்டனாக இருக்கிறதுமே தாண்டி இந்த கடலில் இறந்து போன சோல்ஸை ஒரு இடத்துலேருந்து என்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற அந்த ஃபெரிமேன் வேலையுமே பார்த்துட்ருப்பான். அண்டு கடைசி வரைக்கும் கப்பலோட ஒரு அங்கமாகவே அவன் மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு அந்த ஃப்ளைங் டச்மேனோட இம்மார்டாலிட்டிக்குள்ளே ஒழிஞ்சிருக்க அந்த காரணத்தினால்தான் கடைசி வரைக்கும் அந்த ஹார்ட் இந்த பக்கம் ஜாக் ஸ்பாரோ குத்தம் வச்சிருந்தாரு. வில்லுக்கு அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்குற மாதிரியும் கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக ஜாக் ஸ்பாரோட மனசுக்குள்ளே கேப்டனாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அதையுமே தாண்டி ஃப்ரீடம் அண்ட் யார்கிட்டயுமே கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே ஜாக் ஸ்பாரோ மனசில் இருக்கு. அண்ட் கட்டுப்பாடுன்னு வரும்போது அது கண்டிப்பாக சாவுக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாருமே ஒரு கட்டத்தில் சேர்த்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே நான் கட்டுப்படக்கூடாது, சாவை பற்றியும் ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அந்த தாண்டியும் ஒரு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுங்கிற மாதிரி தான் ஜாக் ஸ்பாரோ எப்போதுமே நினச்சிருக்காரு போல. அதாவது ஜாக் ஸ்பாரோ எப்போதுமே இம்மோர்டாலிட்டியை தேடி தாங்க போயிருக்காரு. அந்த சாவு பயம் எப்போதுமே ஜாக் ஸ்பாரோக்கு இருந்த அந்த காரணத்தினால தான் அந்த சாவை கொடுக்க தயாராக இருந்த நம்ம சாலசாரை இந்த காம்பஸ் விடுவிச்சிருக்கு. ஏன்னா அந்த காம்பஸை வச்சு ஜாக் ஸ்பாரோ பல இடங்களுக்கு போயிருந்தாலும் சாலசாரை மட்டும் இந்த காம்பஸ் விடுவிச்சிருக்கிறதுக்கான காரணம் சாலசாரால் மட்டும்தான் ஜாக் ஸ்பாரோவை கொல்ல முடியும், புரியுதா? அண்ட் அதுதான் ஜாக் ஸ்பாரோட உண்மையான பயமாகவும் இருந்திருக்கு. அண்ட் காம்பஸோட வேலை என்ன? உண்மையான பயத்தை வெளிக்கொண்டு வருது. அதனால் ஜாக் ஸ்பாரோவுக்கு சாவு பயத்தை காட்டின சாலசாரை இந்த பக்கம் காம்பஸ் விடு வச்சிருக்கு. இது அஃபிஷியலாக படத்தில் சொல்லனாலும் இது தாங்க பேசிக் ஐடியா. ஸோ திரும்ப நீங்கள் படத்தை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துலையுமே ஜாக் ஸ்பாரோ ஏதோ ஒரு வகையில் இம்மோர்டாலிட்டியை டச் பண்ணிட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லலாம். லைக் மொதல் படத்தில் ஆஸ்டெக்ஸோட அந்த காயின்ஸை எடுக்கும்போது ஆப்வியஸாக அந்த காயின்ஸை எடுக்கிறவங்க சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இம்மோர்டலாக தான் இருப்பாங்க. பட் அந்த சாபத்து
கோபத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத எலும்பு கூட இருப்பாங்க. அதனால ஜாக்ஸ்பர் அதை வேணாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி செகண்ட் படத்தில் ஆப்வியஸா நம்ம டேவிட் ஜான்சன் அதை ஹார்ட்டை கில் பண்ணி இம்மார்டாலிட்டியை ரீச் பண்ணிருக்கலாம். பட் அதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஃபிளைங் டச்மேனோட காலம் முழுக்க கேப்டனாக இருக்கணும், அது அவருக்கு செட் ஆகல. அதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயுமே இந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்துக்கு வந்து அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. அது இம்மார்டாலிட்டியை கொடுக்குமான்னு தெரியல. தன்னுடைய எக்ஸ் லவரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சொட்ட அவர் தியாகம் பண்ணியிருப்பார். அண்ட் ஆப்வியஸா இந்த இடத்துலயுமே நம்ம டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அந்த இம்மார்டாலி கூட அவர் லிங்க் ஆகியிருக்காருன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் இம்மோர்டாலிட்டி அந்த பக்கம் ஜாக்ஸ்பரோ எட்டி பார்த்துருக்காருங்க. பட் கட்டுப்பாடுகள் இவருக்கு பிடிக்காத அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளியிருக்காரு. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி இன்னொரு பைரட்ஸ் படம் வரணும், அதில் நம்ம ஜாக்ஸ்பரோ அவருடைய சாவு பயத்தை எதிர்கொள்கிற மாதிரியோ இல்லை இம்மோர்டாலிட்டி அச்சீவ் பண்ணுற மாதிரியோ ஒரு கதை எழுதி முடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்புறேன். நான் நடக்குதா இல்லையான்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தோட கான்செப்ட் பற்றி, இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிளோட கர்ஸ் உங்களுக்கு பிடிச்சா இல்லையா, உங்கள் தாட்ஸ் மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட கர்ஸ் இருக்கு, முடிச்சாத நான் தனியாக அப்படி ரன் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோ லேமி பண்ணுறேன். எழுதியிருக்கேன் ஹேஃப் அண்ட் கேஸ் Who are you?